வணக்கம் மக்களே, நான் உங்க தஸ்னீம். இன்னைக்கு உலக பெண்கள் தினம். உலக பெண்கள் தினமான இன்னைக்கு அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண் அப்படின்னு சொன்னவுன எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய விஷயம் பூ, பொறுமை, சாந்தம், அமைதின்னு மென்மையானவை மட்டுமே ஞாபகத்துக்கு வந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருந்த காலகட்டத்துல தான் ஆங்கிலேயர்களோட ஆயுதப்படையை அழிச்சாதான் நம்மளால வெற்றியடைய முடியும்னு தன்னை மனித வெடிகுண்டா மாத்திக்கிட்டு ஆயுதப்படையில விழுந்து இறந்தாங்க குயிலி. அது மட்டும் இல்லாம விடுதலை போராட்டத்துக்காக முதல் பெண் விடுதலை போராளியா நின்னாங்க வேலு நாச்சியார். அவங்கள தொடர்ந்து ஜான்சி ராணின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஆண்களுக்கு நிகரா எங்களாலையும் முடியும்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிரூபிச்சு காட்டினாங்க. ஆனா இந்த காலகட்டத்துக்கு அப்புறம்தான் பெண் சிசு கொலை அப்படின்றது அதிகமா இருந்துச்சு. பெண்கள், பெண் குழந்தைகள் அதிக அளவுல கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வரதட்சணை கொடுமையால நிறைய பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நேஷனல் கிரைம் ரெக்கார்டோட பதிவுப்படி ஒரு நாளைக்கு 106 குழந்தைகள் பெண்கள் வந்து கற்பழிக்கப்படுறாங்க. இது வெறும் பதிவு செய்யப்பட்டது மட்டும்தான், பதிவு செய்யப்படாம இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் ஃபெமினிசம் அப்படின்றது முக்கியமா பார்க்கப்பட்டுச்சு. எல்லாரும் ஃபெமினிசம் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஃபெமினிசம்னா என்னங்க? ஃபெமினிசம்னா பெண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெமினிசம் அப்படின்ற வார்த்தையை பிரெஞ்சு தத்துவ மேதை ஒருத்தர் தான் முதன் முதல்ல யூஸ் பண்ணாரு. ஃபெமினிசம், பெண்ணியம் அப்படின்ற வார்த்தையே முதல்ல ஒரு ஆண் தான் பயன்படுத்தியிருக்கிறாரு. அவர் எதுக்காக பயன்படுத்துறாருன்னா, ஆணுக்கு சரிசமமா பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பயன்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1990 ரெபேக்கா அப்படின்ற கருப்பினத்தை சேர்ந்த பெண் ஃபெமினிசம் அப்படின்றது மேல்தட்டு மக்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, கீழ்த்தட்டு மக்களுக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக போராடினாங்க. இப்படி பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு தரப்பினர் பெண்களுக்காக போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி ஃபெமினிசம் பத்தி பேசினதுக்கு அப்புறம் ஒரு சிலரால அது ஒற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமாக ஃபெமினிசம் அப்படின்றது வேற ஒரு பரிமாணத்துக்கு கொண்டு போகப்பட்டது. அதாவது ஆண்களுக்கு நிகராக நாங்களும் அப்படின்னு சொன்னது ஒரு நியாயமான கருத்துக்காக தான். ஆனா ஃபெமினிசம் அப்படின்றது நாங்களும் ஆண்களுக்கு நிகரா மது அருந்துவோம், நாங்களும் ஆண்களுக்கு நிகரா சிகரெட் பிடிப்போம் அப்படின்ற அளவுக்கு மாறிச்சு. இப்படி தவறான முறையில ஃபெமினிசம் பேசுற பெண்கள் பலருக்கு எதுக்காக உலக பெண்கள் தினம் கொண்டாடுறாங்க அப்படின்ற வரலாறே தெரியாது. 1789 பெண்கள் அனைவரும் ஆண்களுக்கு நிகரா எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும், ஆண்களுக்கு நிகரா எங்களுக்கு வந்து கூலி வேணும், ஆண்களுக்கு நிகரா நாங்களும் குறிப்பிட்ட நேரத்தில் தான் வேலை செய்வோம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டம் 1 வாரமோ 2 வாரமோ நடக்கலங்க, கிட்டத்தட்ட 10 வருஷம் நடந்துச்சு. 10 வருட போராட்டத்துக்கு அப்புறம் ஆண்களுக்கு சரிசமமா பெண்களுக்கும் அனைத்து உரிமையும் வழங்கப்படும்னு அறிவிக்கப்பட்ட தினம்தான் மார்ச் 8ஆம் தேதி. அந்த தினத்தை தான் உலக மகளிர் தினமா கொண்டாடிட்டு வரோம். ஆண்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்வதல்ல பெண்மை, ஆண்களுக்கு நிகராக ஒரு செயலை தைரியமாக செய்து முடிப்பதுதான் பெண்மை. ஆண்களாக மாறுவதல்ல பெண்களின் வளர்ச்சி. அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம செம்மொழி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.